அண்ட் வெல்கம் டு 2K கேஷியன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த ரெண்டு டபுள் ஹெட்ஸ் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஒரு டே மேட்சாக இருந்துச்சு. அது வந்து பயங்கரமாக வந்து டீஹைட்ரேஷன் வந்து எல்லா பிளேயர்ஸையுமே அஃபெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. பாம்பில் அவ்வளோ ஒரு வெயில், அந்த ஹீட்னால வந்து ஒரு நல்ல டேர்ன் கிடைச்சிச்சு. அது சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஆர்சிபி வந்து சபாஸ் அகமத் வந்து உட்கார வச்சது அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேனியல் கிறிஸ்டியன் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாரு, அதுவும் ஆர்சிபி காஸ்ட்லியா இருந்துச்சு. ஸோ அஸ் அ ஹோல் அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்றதுக்கு வந்து ஆர்சிபியே ரூட் போட்டு கொடுத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மேட்ச் பத்தி? எனக்கு என்ன பிளான்ஸ்னே புரியல. கைல் ஜேமிசன் 140 போடக்கூடிய போலர், சிராஜ் 140 போடக்கூடிய போலர், ஆனா நவ்தீப் சைனி எதுக்கு அந்த நியூ இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியோட செலெக்ஷன்ஸ் மேட்டர்ஸ் நம்பர் 3 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய கன்சர்னா இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருக்குன்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட. ஆனா அது அந்த ஒரு கன்சர்ன் ரொம்ப பெருசா இருக்கு. அது நம்ம அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்பர் 3ல ஒருத்தர் யாராவது ஸ்டெபிலிட்டி கொடுத்திருந்தா கூட மேக்ஸிமம் டெபியூலர்ஸ் அட் தி எண்ட் வந்து போய் மேட்ச் வின் பண்றாங்க. ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சு ஆர்சிபிக்கு, 54 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட் பவர் பிளே. ஸோ வந்து அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் த மேட்ச். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். சஹல் மட்டும் தான் ஆனாங்க, சஹல் அண்ட் வாஷி. மேக்ஸ்வெல் ஓவர் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. எப்போ ரவீந்திர ஜடேஜா ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது மேக்ஸ்வெல் ஓவர் கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் மாறிச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து சபாஷ் அகமத் எடுத்தாலும் நான் வந்து ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பார்த்தது வந்து ரஜத் பட்டிதார் தான். ஸோ நம்பர் 3 பேட்ஸ்மேன், அவர் வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ஸ் ஆள். ஸோ வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நல்லா பேட்டுக்கு வரும் பாலு. ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லா ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா அண்ட் இம்ரான் தாகிர். ஸோ ரஜத் பட்டிதார் எதிர்பார்த்தேன் இன்ஸ்டெட் ஆஃப் சபாஷ் அகமத். சபாஷ் அகமத் அது என்ன போட்டிருந்தாலும் நல்லதான் போட்டாங்க. நம்ம சபாஷ் அகமதுனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு இது கிடைக்கல. 160க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஸ்கோரை வந்து 191 எடுத்துட்டு போனதா அந்த லாஸ்ட் ஓவர். அஷர் பட்டேலோட லாஸ்ட் ஓவர் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. 5-6, 4, ஒரு நோபால் அண்ட் 2 ரன்ஸ், 37 ரன்ஸ் இன் அன் ஓவர். ஸோ அதுவும் காஸ்ட்லி. அங்க மொமெண்டம் பிரேக் ஆச்சு. என்னதான் நம்ம சொல்லலாம் ஆர்சிபி தப்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா ரவீந்திர ஜடேஜா அது எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாரு. அவரால் என்னென்ன பண்ண முடியும், நீங்க என்ன கேட்ச் விட்டீங்களா முடிஞ்சு இன்னைக்கு உடனே உங்களை தூக்கி தொங்கிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளையாண்டாரு. ஸோ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ரவிசாஸ்திரி கூட போட்டிருந்தாரு, சார் கேரி ரவீந்திர சோபர்ஸ் அப்படின்னு. கேரி கேரி ஃபீல் சோபர்ஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர். அவர் வந்து என்ன வேணா பண்ணுவார். அவர் வந்து என்ன நீங்க பேட்டிங்ல வின் பண்ணி கொடுக்கணும் பேட்டிங்ல வின் பண்ணி கொடுப்பாரு, பவுலிங்ல மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும் பவுலிங்ல மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்பீடர் சார் கேரி சோபர்ஸ் அப்படிங்கிறவர் வெஸ்ட் இண்டீஸ்ல லெப்ட் ஹேண்ட் ஆடுவாரு. அந்த மாதிரி ஒரு போலர் தான் இவரும் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் என்ன ஜடேஜாவும் சொல்லி ரவீந்திர ரவிசாஸ்திரி ரிப்பீட் போட்டிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா வந்து ஏன் இனியும் நம்ம சொல்றோம் அஸ்வின் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருந்து வெளியே போயிட்டாரு, ஆனா ஜடேஜா இனியும் போகல, அது ஏன் காரணம் அப்படின்னு நம்ம தேடுற காரணம் எல்லாம் தேட வேண்டாம். இந்த ஒரு மேட்ச் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு, நான் வந்து எல்லா ஃபார்மேட்லயும் இனி என்னால் வர முடியும், எவ்வளவு நியூ ஸ்பின்னர்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளவு நியூ ஆல்ரவுண்டர்ஸ் வந்தாலும் சரி, என்னால இங்க சஸ்டெயின் ஆக முடியும், அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு. Great performance by CSK, especially Sir Ravindra Jadeja. சிஎஸ்கே வந்து இவ்வளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த சைட்ல ஒரு நெகட்டிவ் பயங்கரமா இருந்துச்சு. தீபக் சஹர் அண்ட் சர்துல் தாகூர் ஒரு நல்ல பவுலிங் போல, சாம் கரனும் ரன்ஸ் வந்து கன்சிட் பண்ணாரு. சிஎஸ்கேவோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஸ்டில் அது ஒரு கொஸ்டின்ல தான் இருக்கு. சாலிடா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா விக்கெட் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா வந்து ரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே அதை அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். டாஸ் வின் பண்ணி ஈஸியா வந்து பேட்டிங் போயிட்டார் ரிசர்வ் பண்ட். பவர் பிளே ஆடினதை வச்சு பாக்குறப்ப ஒரு மாதிரி ஒரு 170 போகும்னு எதிர்பார்த்தா 160 தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி அந்த மேட்ச் வந்து கன்க்ளூட் ஆச்சு. வார்னர் தொடர்ந்து வந்து ஓப்பனிங்ல வந்து ஆடிட்டு இருக்கும் பொழுது செகண்ட் டைம் அவர் ரன் அவுட் ஆகுறாரு. ஸோ வந்து ஒரு மாதிரி அவரு அவசரப்படுறாரு, ரொம்ப அவசரப்படுறதா நினைக்கிறேன். ஸோ சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணும்னு சொல்லிட்டு சும்மா என்ன கைக்கு போன பால் எல்லாம் சிங்கிள் ஆடக்கூடாது. ரபடா ஒரு நல்ல பவுலர், நல்ல ஃபீல்டரும் கூட, அவர் த்ரோ அடிச்சு வந்து அதுவும் தப்பு. எனக்கு தெரிஞ்சு 160 நல்ல டோட்டல் பவர் பிளேயர் வந்து எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து சென்னையில பவர் பிளேயர் அடிக்க முடிஞ்சாதான் உண்டு, அதுக்கு மேல நம்மளால அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் பண்ணிட்டு. ஸோ வந்து என்ன டெல்லி கேபிட்டல்ஸும் பவர் பிளேயர் நல்லா ஆரம்பிச்சாங்க. இவங்களும் தான் யாரு
சந்திரசாஜர் பார்த்தா பவுலர் நல்லா ஆடினாங்க, எஸ்பெஷலி இந்த பேட்ஸ் டூ ஃபயர் நல்லா இருந்துச்சு, பேட்ஸ் நல்லா ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவர்ல வந்து நான் வந்து இருந்திருந்தேன்னா பேட்ஸ்மேன் வில்லியம்ஸோட தான் நான் போயிருப்பேன் இந்த சூப்பர் ஓவர். ஆனா வந்து வார்னர் அண்ட் வில்லியம்ஸோட போனா வில்லியம்சன் அவருக்கு நிறைய டைம் இருந்துச்சு மிடில் விளையாடுறது, வந்து அவர் கொஞ்சம் செட்டா இருப்பாரு, பேட்ஸ்மேன் நல்லா தான் ஆடினாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பேட்ஸ்டோன் வில்லியம்சன் கூட அவங்க போயிருந்தா அந்த ஸ்கோர் ஒரு 10-12 போதும் உங்களுக்கு, ரஷீத் கான் வர ஒரு போலருக்கு 10-12 போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு அவங்க ஏன் வந்து நீங்க நம்ம யோசிக்கலாம். ஸோ வந்து அவன் அப்போதான் அந்த சைடு பார்க்கும்போது பிரித்விஷாவும் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பிரித்விஷா ஏன் இருக்கலாம் அப்படின்னா ரஷீத் கான் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படிங்கறனால கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணலாம் ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதனால தவனும் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் அங்க பண்ணாங்க. ஆனா சூப்பர் ஓவர் டிசிஷன் வந்து ஐ எம் நாட் ஃபுல்ஃபில்ட் வித் எஸ்ஆர், அங்கதான் மேட்ச் தோத்தாங்க நினைக்கிறேன். புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு இன்ஜூரி அப்படின்றப்ப டோட்டல் பவுலிங் வந்து சஃபர் ஆகிறதுக்கு ஒரே காரணம் கலீல் அகமதோட இன்க்ளூஷன். கலீல் அகமது மட்டும் தான் அங்க இருக்காரு ஆக்சுவலா. கலீல் அகமது மட்டும் தான் நல்லா போடுறாருன்னு தோணுது, நியூ பால் அடிவாங்கினாரு பட் அந்த ஓல்டு பால்ல ஸ்லோ கட்டர்ஸ் எல்லாம் நல்லா போட்டாரு. புவனேஸ்வர் குமார் இன்ஜூரி சொன்னாங்களா, எனக்கு டிராப் மாதிரி கேட்டுச்சு. இன்ஜூரி சன்ரைஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இண்டியன்ஸ் நாலு பேர் டெல்லி போறாங்க, நாலு பேர் அகமதாபாத் போறாங்க இல்லையா. அகமதாபாத் போறவங்க வந்து கொல்கட்டா, ஆர்சிபி, பஞ்சாப், டெல்லி, சாரி டெல்லி தான் போறாங்க. ஓகே, இன்னைக்கு நடக்க போற மேட்ச் பிட்வீன் யாரு, மும்பை இண்டியன்ஸ் சாரி பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் பாசிட்டிவ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்காங்க, ஒரு ஒரு நல்ல யூனிட் அவர் ரிசோர்சஸ் வந்து ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களே, ரிசோர்சஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணா மாட்டிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்டென்ட் மாறிடுச்சு, இன்டென்ட் எல்லாரும் அடிக்கிறாங்க சோ நம்ம கன்சர்வேட்டிவ் ஆகலாம், கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஓடினா கூட ஓகே கன்சர்வேட்டிவ் ஆகலாம், ஆனா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல தட்ஸ் நாட் அ குட் திங் டு டு. அது கன்சர்வேட்டிவா போக வேணாம்னு நினைக்கிறேன் நானு. நிதிஷன் அடிக்கலாம், சுபன் கில் அவ்வளவு பவர் இருக்கு, அகமதாபாத் கொஞ்சம் ஸ்பின் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸ்பின்னர்ஸ்க்கு, எஸ்பெஷலி தினேஷ் கார்த்திகோட என்ன நான் இன்புட்ஸ் எல்லாம் வருதோ நான் அதை கவனிச்சு இருப்பேன். தினேஷ் கார்த்திக் பிஹைண்ட் தி ஸ்டெப்ஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறாரு, ஏன்னா வந்து சையத் முஸ்தாக் அலி அகமதாபாத் எல்லாம் நாக் அவுட்ஸ் கொஞ்சம் மேட்சஸ் வந்து நாக் அவுட்ஸ் இருக்கு அங்கதான் ஆனாங்க தமிழ்நாடு. ஸோ அந்த சேர் கேப்டன் பண்ண தினேஷ் கார்த்திக் தெரியும் இங்க என்ன நடக்க போகுது, என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப வேலிடா இருக்கும் இந்த அகமதாபாத் பிச்ல. ஸோ வந்து அவ்வளோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னதான் வந்து இவங்க இருந்தாலும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் காம்பினேஷன் மட்டும் ரைட் பண்ணாங்க, சிவமாவியோட இன்க்ளூஷன் அதை அப்படியே வச்சிருக்கலாம், நாகர் பிரசித் கிருஷ்ணாயிட்டா நம்ம அதியோர் என்ன பாக்குறோமா அப்படிங்கிறது அவங்களோடது. இங்க வந்து சுழிநேரன் போல சகி பல்லசன் வரக்கு வாய்ப்பு இருக்கு மறுபடியும், ஏன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்ல டேர்ன் கிடைக்கும் சகி பல்லசனுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்டர்ன்ட மட்டும் மாத்தினா போதுங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க தே ஹாவ் டேலண்ட் தே ஹாவ் தி ரிசோர்சஸ் அந்த இன்டர்ன்ட மட்டும் மாத்தினாங்கன்னா இட்ஸ் ஓகே நினைக்கிறேன். அகமதாபாத்ல வந்து நம்ம இங்கிலாந்து இந்தியா சீரீஸ் பார்க்கும்போது ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரிதான் வந்து இந்த மேட்சஸ் இருக்குமா இல்ல மறுபடியும் வந்து இந்த சென்னை மாதிரி ஒரு பிச்சா இருக்குமா இல்ல வந்து ஒரு மாதிரி ரெண்டு சைடு அகமதாபாத்ல நம்ம பார்த்த வரைக்கும் பாஸ் ஸ்கோர் வந்து 170 தான் இருந்துச்சு, 170-160. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது 170-160 கடைசி மேட்ச்ல நினைக்கிற 226 அடிச்சாங்க இந்தியா, இந்தியா வந்து 226 வந்து 5th T20 அடிச்சாங்க. அந்த பிச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து இவங்க அந்த ஓப்பனிங் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வந்து கொஞ்சம் பிச்சு இன்னும் ஃப்ரெஷ் விக்கெட்டாக இருக்கும், ஸோ ஃப்ரெஷ் விக்கெட் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, அந்த கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கிரிப் அண்ட் டர்ன் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க பார்த்து நம்ம பார்த்தோம் கிரிட்டிஷன் எல்லாம் பார்த்தோம், ரெண்டே நாலு டெஸ்ட் மேட்ச் இருந்துச்சு பிக் பால் டெஸ்ட் மேட்ச். ஸோ வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி விக்கெட் கொஞ்சம் டேர்ன் இருக்கும் நம்ம நான் சையத் முஸ்தாக் அலி ட்ராபி ஃபாலோ பண்ணனால சொல்றேன். அது ஸ்பின்னர்ஸ் நிறைய டேர்ன் இருக்கு, சிதார்த் மணிமாறன் வந்து
சும்மா என்ன ஃபைனல் ஆனாரு, ஃபைனல்ல 4 விக்கெட் எடுத்து போனாரு ஃபைனல்ல. சோ அந்த அந்த அளவுக்கு அங்க அங்க இருக்கு ஹெல்ப், அது யூஸ் பண்ண வேண்டியதா நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப பேசும்போது நீங்க வந்து சையத் முஸ்தாக் அலி வந்து ஒரு ஒரு நல்ல டோர்னமெண்டா இருந்துச்சு, அதுவும் அகமதாபாத். அப்ப இந்த ஐபிஎல் டீம்ஸ் வந்து சையத் முஸ்தாக் அலி பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வருவாங்க. இப்ப இருக்க லூக்மன் நெரிவாலா, சித்தார்த் மணிமாறன் இருக்காரு, இவரு சாய் கிஷோர் இருக்காரு. அகமதாபாத் அப்படின்னு வரப்ப அந்த தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குமா, இல்ல வந்து எகைன் அந்த வின்னிங் காம்பினேஷன் இருக்கிற டீம்ஸ் வந்து அதே அதே பிளேயிங்ல அவனை வந்து சூஸ் பண்ணிட்டு போறது, அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸுக்கு போவாங்களா, இல்ல இந்த மாதிரி உள்ள டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த இந்த கண்டிஷன்ஸ்ல நிறைய டீம் 5 மேட்ச்லாம் ஆடுவாங்க, ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மேட்ச், 3 மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணும். சோ வந்து இப்போ பஞ்சாப் 5 மேட்ச் ஆடுறாங்க அப்படி அப்படியே நினைக்கிறாங்க, பஞ்சாப் இல்ல பெங்களூர்ல 5 மேட்ச் ஆடுறாங்களா, இங்க ஆடுறாங்க. ஆனா வந்து மேக்ஸிமம் மேட்ச் பஞ்சாப் பெங்களூர்ல ஆடுறாங்க பஞ்சாப். சோ வந்து அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அது யூஸ் பண்ணும். இப்ப வந்து பஞ்சாப்ல எடுத்தீங்க அப்படின்னா முருகன் அஸ்வின் இருக்காரு, அவரும் தமிழ்நாடுக்காக ஆனவர், நல்லா போட்டாரு சையத் முஸ்தாக் அலியில. ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தினேஷ் கார்த்திக் இருக்காரு ஏற்கனவே, சோ வந்து அவரு கேன் பருண் சக்கரவர்த்தி. டெல்லி வந்து மறுபடியும் அகமதாபாத்துக்கு வர போறாங்க, அங்க வந்து ரெண்டு நேஷனல் பிளேயர்ஸ் சித்தார்த் மணிமாறன் அண்ட் லுக்மன் மேரிவாலா. சித்தார்த் மணிமாறன் ஏன் வருவாரு அப்படின்னா, அஸ்வின் வந்து இனிமேல் வந்து ஐபிஎல் இந்த இந்த வருஷம் ஐபிஎல் ரெஸ்ட் ஆஃப் தி ஐபிஎல் வந்து நான் ஆட போறது இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கோவிட் என்ன 19 வந்து நானும் எதிர்கொள்ள போறேன், நானும் அகேன்ஸ்டா இந்த வீட்டுல இருந்து ஃபைட் பண்ண போறேன் அப்படிங்கறனால நான் வந்து இனி ரெஸ்ட் ஆஃப் சீசன் நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அவர் இல்லாதனால சித்தார்த் மணிமாறன் வில் பி அ குட் இன்க்ளூஷன் ஃபார் அஸ்வின் அஸ்வின். அவருக்கு தெரியும் அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு. லுக்மான் மேரிவாலா செமையா போட்டாரு பரோடாக்காக, நல்லா போட்டு. இந்த மாதிரி டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா அப்புறம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இந்த வருஷம் ஐபிஎல் 7 எடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரெண்டு டீம் வந்து அந்த பிச் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு நியூ கண்டிஷனா இருக்கும் போது ஒரு நியூ விக்கெட் நம்ம போறோம் அப்படின்னா அந்த அந்த விக்கெட் வந்து பவுலிங் போடுறது ஈஸி ஃபர்ஸ்ட், ஆனா பேட்டிங் போடுறது கஷ்டம். சோ வந்து பவுலிங் போட்டா உங்களுக்கு தெரியும் அந்த பிச்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்க உங்க கேம் பிளான் மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்துல நீங்க பேட்டிங் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ வந்து டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா பவுலிங் போவாங்க. நீங்க பேட்டிங் எடுத்தாலும் தப்பு இல்லை, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு 180-190 உங்களால போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் வின் த மேட்ச். நம்ம பார்த்தோம் 190 போஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மேட்ச் இந்தியா, 188 போஸ்ட் பண்ணாங்க அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, அதெல்லாம் ஜெயிச்சாங்க இந்தியா. ஸோ வந்து அந்த மாதிரி உங்களால ஒரு பிக் டோட்டல் 190 ஒரு 190 ஒரு பார் ஸ்கோர் அது உங்களால போட முடிஞ்சா யூ கேன் டிஃபெண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து ஆடப்பட்ட டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்ன்ற ஒரு இன்டர்வியூல் இருப்பாங்க. ஏன்னா சென்னை பிச் அப்படின்றப்ப பவுலிங் அசிஸ்ட் இருந்திருக்கும், ஸோ இங்க அப்படி கிடையாது என்ன இருக்கும் தெரியாது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து முதல்ல வந்து ஒரு டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஃபார்மும் அந்த மிடில் ஆர்டர் பினிஷர்ஸ்னால இப்ப பயங்கரமா அஃபெக்ட் ஆனதா ஒரு லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. எப்படியும் பின்னாடி வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு மாதிரி அவங்க வந்து பவர் பிளே எல்லாம் வந்து ரொம்ப பெருசா ஷார்ட் ட்ரை பண்ண அளவுக்கு அவங்களோட டாப் ஆர்டர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன ஒரு புதுசா இந்த மேட்ச்ல பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க? புதுசா பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து என்ன நீங்க பவர் பிளே யூஸ் பண்ணும், பவர் பிளே ரொம்ப கன்சர்வேட்டிவாலும் ஆடக்கூடாது. போன மேட்ச் ஆடுவாங்க 48 பெற ஒரு ஆடலாம் ஈஸியா. பவர் பிளேயர் வந்து நீங்க விக்கெட் லூஸ் பண்ணாம 8 ரன் பெற ஒரு ஆடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்க நீங்க ஃபேஸ் பண்ற போலிங்ல வந்து யாரு இருக்கா, முகமது ஷாமி மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் வந்து அவரை மட்டும் நீங்க ஆடிட்டீங்க, அவர் பேசு கொடுப்பாரு உங்களுக்கு. ஸோ வந்து சுப்மன் கில்க்கு வந்து பேஸ் பிடிக்கும், பேச அந்த பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த கிளாஸ் ஆடல ஆளாட ரிதீஷ் ராணாக்கும் அது பிடிக்கும். ஸோ வந்து அந்த அந்த மாதிரி நீங்க இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பவர் பிளேயர் யூஸ் பண்ணணும். எனக்கு ரெண்டுடையும் பவர் பிளேயர் யூஸ் பண்ணணும். பஞ்சாப்ல பொறுத்த வரைக்கும் நான் ஃபேபி நாளர் கண்டிப்பா ஆட மாட்டேங்கிறேன். ஃபேபி நாளர் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல ஃபீல்டர் அப்படின்னு சொல்றாங்க, என்னன்னே தெரியல. நான் வந்து ஐ வில் டெஃபினெட்லி பிளே முருகன் அஸ்வின். முருகன் அஸ்வின்
ரவி மிஸ்ரா ரெண்டு பேரும் ஆட வச்சு ஆஷிஷ் தீப் முருகன் அஸ்வின் வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர், அது வந்து அகமதாபாத்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் அசிஸ்ட் இருக்கும் நம்ம பேசியிருப்போம். ஈவன் வித் டியூ வந்து அவர் நல்லா வந்து பால் வந்து ரொட்டேட் பண்றத நம்ம பாத்துருக்கோம். சோ அவரை வந்து யூஸ் பண்ணாம எப்படி இவங்க ஃபேபியன் ஆலன் போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேபியன் ஆலன் வந்து நிறைய பால்ஸ் வந்து வைட் ஆஃப் ஸ்டெம் போட்டு கொடுத்தாரு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து ஸ்பின்னர் ஸ்டெம் டு ஸ்டெம் போடும் போது அவர் எஃபெக்டிவா இருக்கும். அது அகமதாபாத்ல ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு நிறைய விக்கெட்ஸ் வந்து வந்ததை நம்ம பாத்துருக்கோம். சோ இந்த சேஞ்ச் வந்து அங்க இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அகைன் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அந்த சைடுல பாத்தீங்கன்னா ராகுல், மயங்க் அகர்வால் ஓகே, கெயில் வந்து சம் மேட்சஸ் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய பேட்டிங்கும் வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸோ இவங்களை அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்போனன்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்ல டேவிட் மலான் எதுக்கு எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. பஞ்சாப் ஸ்பின்னுக்கு அவர் கஷ்டம் தான் படுறாரு, ஆனா வந்து அவர் ஸ்பின்னுக்கு கஷ்டப்படுறாரு, ஸ்பின்னுக்கு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அதை ஆடே வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏப்ரி ஒன்று ஸ்பின்னுக்கு கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, அவர் ஆடுறது இல்லையா, அவர் சர்வை ஆடுறது இல்லையா, இவ்வளவு ரன்ஸ் அடிக்கலையா. டேவிட் மலான் அங்க இருந்து நாங்க ஒரு செம குவாலிட்டி பேட்ஸ்மேன், லெப்ட் ஹேண்டர் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நீங்க ஏன் ஆட வைக்க மாட்டேங்குன்னு தெரியல, வந்து இந்த மேட்ச்ல ஆட வைக்க அப்படிங்கறதா என்னோட கருத்து. அவ்வளவு பேட்ஸ்மேன் தெரிஞ்சு சூப்பரான பேட்ஸ்மேன், அகமதாபாத்ல வேற ஒரு நல்லா வந்து ரீட் பண்ணிருப்பாரு கண்டிஷன்ஸ். அவங்க இதான் இருந்தாங்க ரொம்ப நாள் இருந்தாங்க இங்கிலாந்து. ஸோ டேவிட் மலானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு ஃபேபியன் ஆலன் பதிலாக முருகன் அஸ்வின் எடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்கும் இந்த இன்க்ளூஷன் அப்படின்றது. ரஷல் வந்து இன்னைக்கு வந்து ஃபயர் ஆவரா, ஏன்னா அது வந்து ரொம்ப கண்டிப்பா ஃபயர் ஆகும். கேகேஆர் இல்லனா கேகேஆர் முடிஞ்சதுன்னா நான் சொல்லுவேன் ரஷல், ரஷல் அண்ட் டிகே ஹஸ் டு கம். கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் யோசிச்சு நான் இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கிறோங்கிற நம்பிக்கையில வருவாரு. சோ ஐ அம் ஹோப்பிங் ஃபார் தி வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். ஓகே, ஐ திங்க் கேகே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பாக்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சந்திப்போம். நன்றி அக்கா. நன்றி.